ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரோக்ராம் கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் மட்டும் இல்லைங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லலாம். வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம பிக் பாஸ் சீசன் 5 தான். ரொம்பவே வந்து நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இதில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமையும் நம்ம கமல் சார் தான் பண்ணுறாரு. ஏன்னா சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் அவர் தான் ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த 5வது சீசனுமே நம்ம கமல் சார் தான் பண்ணிகிட்ருக்காரு. இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 5 வந்து ஆங்கர் பண்ணுறது வந்து நம்ம கமல் சார் தான். ஏன்னா கமல் சாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க, ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். ஏன்னா இது வரைக்கும் நடந்த 4 சீசனுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் வந்து இந்த சீசனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 5ங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டாங்க. ஏன்னா 5 அப்படிங்கிறது வந்து நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இந்த மாதிரியாகன வந்து குறிக்கக்கூடியது. அதனால் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், அங்கே வரக்கூடியவங்களும் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிக் பாஸ் 5 வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரையை பற்றி பார்க்கலாங்க. முதலாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைவாணி தான். இவங்க வந்து ஒரு கானா சிங்கர். இவங்களுடைய பிளேஸ் என்ன, நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க. இவங்க வந்து 96 இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்க கானாவில் வந்து ரொம்பவே நல்லா வந்து ஒரு இன்னும் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த இசைவாணி. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து இவங்களை ஸ்டேஜில் வந்து இவங்களை லாஸ்ட்டாக தான் வந்து ஏற வைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினாங்க. அதனால தான் வந்து இவங்களை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இந்த வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து வந்திருக்கக்கூடியது வந்து ராஜுங்க. இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விஜய் டிவியில் வந்து இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த சீரியலில் வந்து இவர் நடிச்சிட்ருக்கிறாரு. இப்போ அவர் தான் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. கத்தியாக நடிச்சிட்ருக்கக்கூடியவர் தான். இவரும் வந்து ஆக்டிங், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்ஷன் கூட இவர் நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னே சொல்கிறாங்க. இவரும் வந்திருக்கிறாரு. அதனால் வந்து நம்மளும் வந்து ஃபேமஸ் ஆகணும், இன்னும் வந்து நிறைய பேருக்கு நம்ம மத்தியில் நம்ம வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து உள்ளே வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுமிதா தான் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு மாடலிங்கு. இவங்களுடைய தமிழே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, அதனால் வந்து இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அவர் தான் வந்து வந்திருக்கிறாரு. இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இமைக்கா நொடிகள், அப்புறம் காஸ்மோசா இந்த மாதிரி மூவிலெல்லாம் வந்து இவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. அடுத்ததாக வந்து வரக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமிதா மாரிமுத்துங்க. இவங்க வந்து ஒரு திருநங்கை தான். இவங்களும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இவங்க வந்து ஏன் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே மாதிரி இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியங்கா தாங்க. பிரியங்கா யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜய் டிவியில் ஒரு நல்ல ஆங்கர் தான் இவங்க. இவங்களும் கூட உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்பவே கலக்கலாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு பதிலடி கொடுக்குறவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவங்களும் வந்து உள்ளே வந்திருக்கிறதுனால இன்னும் வந்து ஷோ வந்து ரொம்பவே பரபரப்பாக சூப்பராக போகும்னு நினைக்கிறேங்க. அடுத்ததாக வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபிநய் இவர் தான் வந்து வந்திருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆக்டர் தாங்க. அதனால் இவர் ராமானுஜன் அந்த ஃபிலிம்லலாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவரும் உள்ளே வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பவானி ரெட்டி, அதாவது பாவனி ரெட்டி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவங்க வந்து நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சமீபத்தில் சின்னத்தம்பியில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க இந்த சின்னத்தம்பி சீரியல் மூலமாக. இன்னும் வந்து இவங்க ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கானா பாடல் இந்த மாதிரி பாடல்லாம் வந்து பாடக்கூடியவங்க தான். இவங்க வந்து ஒரு சிங்கர். தமிழ் மூவியில் நிறைய சாங் இவங்க வந்து பாடியிருக்காங்க. இவங்க தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, நதியா சாங் அவங்க தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மாடலுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மேரேஜ் ஆகி ஒரு 3 குழந்தைங்களுக்கு அம்மா. ஆனால் பார்க்க அப்படி இருக்கவே மாட்டாங்க, ரொம்பவே அழகாக இருப்பாங்க மாடலிங் மாதிரி. ஸோ இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் தாங்க. இவரும் நிறைய சீரியலாக இருக்கட்டும், அப்புறம் மூவி இதெல்லாம் வந்து இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமான் அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க. இமான் அண்ணாச்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும்.
இவர் வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் டெலிவிஷனில் இவர் வந்து ஒரு கோஸ்டாக கூட இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு காமெடியன். இந்த மாதிரி நிறைய இதில் இவர் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறாருங்க. இவரும் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி. ஸ்ருதின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து கமல்ஹாசனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. இது வேறு ஸ்ருதிங்க. இவங்க வந்து ஒரு மாடலிங். இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 24 தாங்க ஆகுது. அதனால் இவங்களும் ஒரு மாடலிங் தான். இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா. இவங்களும் சொல்லிட்டு கமல்ஹாசனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. இவங்களும் வந்து ஒரு மாடலிங் தான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் உள்ளேயும் போயிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கி பெரிங்க. இவங்களுடைய நேமும் வித்தியாசமாக இருக்குது. இவங்களும் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளக்கார பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. இவங்களும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி. அவங்க வந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நாடக கலைஞருங்க. இவங்களும் வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும், இவங்களுக்கும் வந்து சமூகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி. அவர் வந்திருக்கிறாருங்க. இவர் வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டர் தாங்க. இவரும் உள்ளே வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிருப். அவர் தான் வந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஒரு மாடல் தாங்க. இவருடைய நேட்டிவ் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விஜயபாடா, அதாவது ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து தான் இவர் வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இந்த சீசனில் வந்து ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பேர் தான் உள்ளே வருவாங்க. ஆனால் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே 18 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் வந்து இன்னும் இந்த சீசன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு நம்ம இனிமேல் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.